Hey guys, welcome back. Jali goli piya, jalale vaatu piya, dele jot kiya, palale taal kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டே 7 நம்ம கமல் சாரோட சண்டே எபிசோட், அதுக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஸ்ட்ரைக்கு கிடச்சிது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்தது. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால பார்த்துட்டு படிப்பாங்களா தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லிடுங்க. அந்த ஸ்மால் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு எதுலேயும் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாது. 1 weekல எப்படி அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியலை. பட் புதுமை பண்ணுறேங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் வீக்கே எலிமினேட் பண்ணிட்டாங்க. லெட்ஸ் சி. தெருவுல போறவன் வரவன்னா வெள்ள மாதிரி முடிச்சதுக்கு முகமுடி கொள்ளக்கார மாதிரி இருக்கான். உன் முகத்துல மட்டும் தான் ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சது. ஆமா, நாலு பண்ண மாத்தி சொல்லப்படாது. பிரதீப் நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க, நான் சிரிக்க போறேன். இப்ப நான் உள்ள அங்க போயிடுவாங்க, என்ன அனுப்பிச்சிருவாங்க சார். மோஸ்டா உள்ள நான் ஒருவேளை இந்த வீக் காணல. இல்ல இல்ல, ஷியரா சொல்றேன் சார். நம்மள சுத்தி நிக்கிறாங்க, ஆனா என்ன நடக்க போகுதுங்கறதெல்லாம் கெஸ் பண்றாரு. நீங்களும் அங்க போய் உங்க வேலையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்ப அசிங்கிட்டு விட்ட நீ? என்ன வீட்டுல ஒரே சண்டல, இத மனசுல நீ என்னப்பா பிரச்சனை? முழங்கை தப்பா போட்டு மூக்கு உடஞ்சு எனக்கும் வெளியெல்லாம் ஆள் இருக்கு அப்படின்னீங்க. மேல ரொம்ப பாசமான பசங்களா வெளில இருக்கானுங்க. நீங்க வெளில போயிட்டுன்னு வச்சுக்கோ, நீ நான் அவள பேசுவா, இப்ப வா குத்து கித்துருவானுங்க. ரொம்ப டேஞ்சரா. மறந்து விட்டீங்களா? மறந்து விட்டா செல்வமே. இது உங்களுடைய வன்முறை பேச்சுக்கான என்னுடைய கண்டனம். கமல் சார் ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கார்டு அப்படி திருப்பும் போது நம்பர் 1 இருந்துச்சு. இவன் நினைச்சு பாரு, அப்பா பிக் பாஸே உருட்டி நமக்கு நம்பர் 1 பொசிஷனை கொடுத்துருக்காங்க. அப்படியே தூக்கி இப்படி திருப்பினாரு பாருங்க. ஸ்ட்ரைக் நடந்தது. கொலை செஞ்சிருவீங்களா? உங்ககிட்ட 1000 லாரியும் அதுக்கு மேல ஆளுகள் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் தெளிவு பாருங்க, அந்த கேமராவுக்குள்ள கோடி ஆளுகள் இருந்து பாத்துட்டு இருக்கு. அதை பத்தி பிரயோஜனம் இல்லை, முடிஞ்சா ஓவாயே அதையும் பத்திக்க. இது மீண்டும் 3 முறை இதை வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷமா இங்க வந்து என் கூட பேசிட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண அப்படிதான் ஒரு கக்கூஸ் கட்டி உன கழுவு விட்டுருவேன். ஜாக்கிரதா. இனிமே நீங்க மூக்கு உடஞ்சிரும் வாய் உடஞ்சிரும் கேப்ப. இப்ப கூட சொல்றேன், பிரதீப் முடிச்சுட்டு இங்க முடிச்சிருக்கணும் நான் பண்றேன். அதை நினைச்சு முடிச்சுட்டு இதை முடிச்சிருந்தா பேராளர் இருக்குமோன்னு தோணுது. இவங்க எதை சொல்லி சிரிச்சாங்க? கண்டனத்துக்குரிய அளவுக்கு சொல்ல மாட்டேன்னு வேற சொல்றாரு. நீ லைவ் பாக்குற யாராவது ஒத்துக்கிறாங்க தானே? ஆமா, அதான் அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் யாரு யார பத்தி பேசுனா என்னத்த கண்டனத்துக்குரிய அளவுக்கு என்ன ஒருத்தரோட ட்ராமா அப்படின்னாரு.
அது தெரியல, நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எதை பற்றி பேசுகிறாங்க, நம்ம என்னத்தை மிஸ் பண்ணோம் அப்படின்னு. யாருக்காவது தெரிஞ்சால் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள், அதை தெரியாமல் மண்டை கியாமியாங்குது. ஒரு விளையாட்டுக்கு தான் பண்ணேன். அப்படி என்ன பெரிய குத்தம் பண்ணிட்டான்? ஃப்ளாஷ் பேக் என்ன பண்ணால் சரி, என்ன கொலகாரன் கொலகாரன் சொல்லி என்ன கொலகாரன் மாதிரியே நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது புரியுதா? ஆப்வியஸ்லி நான் சுரேஷன்ட்டு சொன்னேன், என்னன்னு நம்ம ஏதாவது ஓவராக காசு ஏதோ பேசுகிற காசில் பேசுகிறது சம்திங் ஒன் ஸ்மால் இக்கோண்டியா ஃப்ரம் ஹியர் டு தட் திஸ் லைன். ஆயிருவேன் போல இருக்குன்னு இவர் சொல்றாரு. அங்கிருந்து அந்த அந்த இப்ப நார்மல் மனுஷனா இருந்து அந்த கொலகாரனா வாரத்துக்கு ஒரு லைன் தான் இவர் சொல்றாரு. ஏங்க எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாவே இருக்கு, தெரியல பாம்புக்கு பதில் தான் உடம்பெல்லாம் வெக்கம்டா. நான் என்ன சொல்றேங்கிறது விஜய்க்கு புரியும், கூட நின்று பேசி சிரிச்சவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு புரிஞ்சா போதுமா? ஒரே அடியில ரெண்டு பேர் அப்படி சுக்கு சுக்கா நொறுங்க போய் முதல் வாரம் எவிக்ஷனே கிடையாது, அவசரப்படாதீங்க பிரதீப். அவரை மாதிரி ஒருத்தரை பிடிச்சிருக்கு பாரு. அவர் நேத்தே யோசிச்சுட்டு இருந்தார், எல்லாரும் பேர் சொல்லும் போது இன்னைக்கு ஓடி போயிட்டாரு. அதத்தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறா, எப்படா கீழே விழுவான்னு எதிர்பார்க்கிறா. இப்படி சொல்லிட்டு அவரே போயிட்டாரு. நடக்காது இது, எவிக்டார போறவங்க இதை படிப்பாங்களா தெரியாது, நீங்களே படிச்சு சொல்லிடுங்க. சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை சாமி. அது எல்லாருக்கும் கொஞ்சம் அன்ஃபேரா படுது, ஷாக்கிங். இப்போ அன்ஃபேர் என்னன்னா, ஸ்மால் ஹவுஸ்ல இருந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அப்ப உள்ள இருந்து என்னதான் பண்றது? அப்ப பிக் பாஸ் எந்த அடிப்படையில செலக்ட் பண்ணுங்க? நல்லா சண்டை போட தெரிஞ்சா வின் பண்ணிடலாமா? அதான் அது தெரியல எனக்கு, எனக்கு அன்ஃபேரா பட்டுது. என்னென்ன பண்ணுமா? அது எல்லாமே பண்ணிட்டேன், தெரியாது. ஓய் அப்படி நினைச்சிட்டேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டு சுய புத்தி இல்லாத ஐயோ ஐயோ
இதுல ரொம்ப பாவம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பேர் ஏத்துக்கொள்ள முடியல. இல்ல அவரையும் குத்தம் சொல்ல முடியாது, அவர் சொன்ன 10 செகண்டுக்குள்ள நீங்க சொல்லணும். அதான் 10 செகண்டுக்குள்ள நீங்க சொல்லலன்னா நீங்க இன்னொருத்தரை அதான். ஆனா இதுல பாவம் அன்லக்கி வந்து நம்ம பாபாவும் ஐஷுவும், ஏன்னா அவங்க தான் திருப்பி செகண்ட் வீக்கும் அவங்க இப்ப வந்ததுக்கு அந்த பெரிய வீட்டில் இருந்ததே இல்லை, இப்போ திருப்பியும் சின்ன வீட்டில் தான் இருக்கணும். இதில் பவா சார் வந்து பார்த்தாரு, ஆஹ இவங்க நம்மளை சாகிற வரைக்கும் சின்ன வீட்டிலே வச்சுருப்பாங்க, பிடிங்கி ஓடி போய் ஓடி போயிடுவோம். எல்லாரும் அவர் எவிக்ஷன் டைமில் எல்லாரும் யார் எவிக்ட் ஆவான்னு கேட்கும்போது எல்லாரும் பவா அவர்னு பேர் சொன்ன உடனே அவருக்கு அது கொஞ்சம் இதாகிட்டு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தார். அவர் பார்த்துருப்பாரு, நீங்கள் என்னடா என்ன எவிக்ட் பண்ணுறது, நானே என்ன எவிக்ட் பண்ணி போய் காட்டுறேன்னு ஜிபி முத்து மாதிரி ஓடிட்டாரு. இப்போ அந்த வீட்டில் மறுபடியும் செகண்ட் வாரமும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறது ஐஷு தான், ஸ்மால் ஹவுஸ் வீட்டில். தெரியல இந்த ஸ்மால் ஹவுஸ் கான்செப்ட் நல்லாவும் இருக்குது, பட்டு அதில் இருக்கிறவங்களை பெர்ஃபார்ம் பண்ண விட்டாலாவது பரவாயில்ல, அந்த டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ண விட்டால் அதான் அப்போ பெர்ஃபார்மே பண்ண விடாமல் அது தெரியல. இப்போ மக்கள் ஓகே நாங்கள் ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணுறோம், ஓட் லீஸ்ட்டாக இருக்குதுன்னு அவங்கள உள்ளே போட்டாலும் பரவாயில்ல, கேப்டனாக வர்றவரை இம்ப்ரெஸ் பண்ணலை அதனால நான் உள்ளே போடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேம் ரூல்ஸுங்கிறீங்க எனக்கு தெரியலை. நம்ம கேப்டன் புது கேப்டன் சொன்னார்ல, அவங்க வந்து என்னை லீஸ்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதனால அவங்கள உள்ளே போடுறேன்னு. வேறு யாராவது கேப்டன் ஆகியிருந்தால் முதல் இவர் தான் போயிருப்பார், ஏன்னா போன வாரம் இவர் யாரை இம்ப்ரெஸ் பண்ணாருன்னே தெரியல, ஏதோ கேப்டன் ஆகிட்டார் இப்போ இவர் உள்ளே போக சொன்னால் போய் தான் ஆகணும். அந்த ரூல்ஸ் தான் அடிக்குது, பட்டு நமக்கு என்ன பார்க்க ஃபன்னாக இருக்குது பார்த்துட்டு போவோம். இப்போது ஃபஸ்ட்டு வீக்கு முடிஞ்சு போச்சு, அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவுட் சைட் வேர்ல்டோட ஒரு கண்டாக்டும் பண்ணியாச்சு கமல் சார் கூட, கிளப் சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டாங்க. ஏன்னா இன்னையிலேருந்து எல்லாம் அவங்களோட நடவடிக்கை அது இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாறும். எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது, உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். அண்டி தென் ரம்ஸ்டிக் மெமரி சைனிங் ஆஃப், டேக் கேர், நல்ல குடும்பம். அவா 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 அவா